தேசம் சுதந்திர பூமி எம் வழியரும் நாடமைக்க. இன்று மாலை அப்துல்லாவில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பின் போதே சுயேட்சை ஜனாதிபதி வேட்பாளர் இதனை தெரிவித்தார். சர்வதேச நாணய நிதியம், ஆசிய அபிவிருத்தி வங்கி மற்றும் எமக்கு கடன் வழங்கிய நாடுகளுடன் இணைந்து நாம் உடன்படிக்கையில் கைச்சாத்திட்டுள்ளோம். கடனில் இருந்து எவ்வாறு மீள்வது என்பது தொடர்பில் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். உடன்படிக்கைக்கு அமைய செயற்படும் பட்சத்தில் எம்மால் முன்னோக்கி பயணிக்க முடியும். ஏற்றுமதி பொருளாதாரத்தை நோக்கி நகர முடியும். அதற்கு பொருத்தமான சட்டமூலங்களையும் கொண்டு வந்துள்ளோம். இதனை முன்னோக்கி கொண்டு செல்வதா இல்லையா என்பதை நாட்டு மக்களை தீர்மானிக்க வேண்டும். ஜனாதிபதி தேர்தல் எனக்காக நடத்தப்படவில்லை, உங்களது எதிர்காலத்திற்காகவே நடத்தப்படுகிறது. அனுரபும் சஜித்தும் இவை அனைத்தையும் மாற்றி அமைப்பதாக கூறுகின்றன. மாற்றி அமைக்கும் பட்சத்தில் நிவாரணம் கிடைக்குமா? ரூபாவின் பெறுமதி மீண்டும் வீழ்ச்சியடையும். டாலரின் பெறுமதி 450 ரூபாவாக மாறும். அது தொடர்பிலேயே தீர்மானிக்க வேண்டும். வலுவான பொருளாதாரத்தை அமைக்க முடியும். சர்வதேச நாணய நிதியம் மற்றும் ஏனைய நாடுகளிடமிருந்து கிடைக்கும் நிதிகளை பாதுகாப்பதற்கு நடவடிக்கை எடுங்கள். அந்த செயற்பாடுகளை செய்வதற்காகவே எமக்கு வாக்களிக்குமாறு கூறுகின்றேன். தேதலாவையும் ஹப்புத்துலையையும் அபிவிருத்தி அடைய செய்வேன். அதற்கு முன்னதாக நாட்டை அபிவிருத்தி அடைய செய்ய வேண்டும். எனவே செப்டம்பர் மாதம் 21 சென்று கேஸ் சிலிண்டருக்கு அருகில் புல்லடியிடுங்கள். இல்லையெனில் கேஸ் சிலிண்டரும் இல்லாமல் போகும். மலையகத்துல மதுரை மாவட்டத்தில் எங்களுடைய சொந்தங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் ஒட்டு மொத்தமாக இன்னைக்கு இளைஞர்களையும் சேர்ந்திருக்குது. இந்த மதுரை மாவட்டத்திலே இதுவரை ஜனாதிபதி தேர்தலில் நாங்கள் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். அந்த மாற்றம் என்னவா இருக்கணும்? இந்த பாருங்க, மேல இருக்கு கேஸ் சிலிண்டர். இந்த கேஸ் சிலிண்டர் ரணில் விக்ரமசிங் அவர்கள் இந்த நாட்டுடைய ஜனாதிபதி ஆவதற்கு எங்களுடைய முழுமையான பங்கை நாங்கள் அளித்திருக்க வேண்டும். நாங்கள் அனைவரும் நவக்கிரகங்களை போல் எமது முகத்தை ஒவ்வொரு பக்கம் திருப்பி வைத்துக் கொண்டிருந்தோம். நாங்கள் பல்வேறு இன்னல்களுக்கு முகம் கொடுக்கும் ஒரு மக்கள் கூட்டமாக 200 வருடங்களாக வாழ்ந்து வருகின்றோம். எமக்கென ஒரு அங்கிலம் கூட சொந்தமாக காணி கிடையாது. ஆனால் இந்த நிலைமைக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு இப்பொழுது அதிமேதகு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் அனைத்து சட்ட திட்டங்களையும் தயாரித்துக் கொண்டிருக்கின்றார். இல்ல அறிக்கைகள், நான் நாட்டை இப்படி மாத்திடுவேன், நான் அதை இப்படி திருப்பிடுவேன், நான் வந்து இதை இப்படி மாத்திடுவேன், இதெல்லாம் பேப்பர்ல நல்லா அழகழகா எல்லாரும் எழுதலாம், மைக்ல இன்னும் நல்லா அழகழகா எல்லாம் பேசலாம். ஆனா செஞ்சு முடிச்சு காமிக்க கூடியதுன்னா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவதாரம் வேற யாருக்கும் இந்த நாட்டில் முடியாதுங்கிறத இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் ஆணித்தனமா இந்த இடத்துல தெரிவிச்சுக்குது. வெற்றி இல்லை, இலங்கை நாடு வெற்றி பெறணும்னா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஆட்சிக்கு வரணும்னு கேட்டு நன்றி குறியோட பிரேன். நன்றி, வணக்கம்.